வணக்கம். இன்னைக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பற்றி பார்க்க போகிறோம். எந்த ஆக்ட் மூலிமா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா, தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 மூலிமா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதனுடைய தலைவர் ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் மெம்பராக இருக்கார். அவர் பதவியில் இருக்கலாம், ரிட்டையர்ட் ஆகிட்டும் இருக்கலாம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் இதில் மெம்பராக இருக்கார், அவர் பதவியில் இருக்கலாம், ரிட்டையர்ட் ஆகிட்டும் இருக்கலாம். அப்புறம் ஹியூமன் ரைட்ஸில் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற 3 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மெம்பராக இருக்காங்க. அதில் உமன் ஒருத்தவங்க இருக்கணும். இவங்களை யார் நியமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் நியமிக்கிறாரு. யாருடைய ரெக்கமெண்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தலைமையாக கொண்ட குழுவின் ரெக்கமெண்டேஷன்லாம் நியமிக்கிறாரு. அதில் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இருக்காங்க, அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபியர்ஸ், அப்புறம் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, அண்ட் டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. இவங்களாம் இந்த குழுவுடைய ரெக்கமெண்டேஷன் பேரில் தான் பிரசிடென்ட் வந்து நியமிக்கிறாரு. அப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி, நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், அண்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், அண்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ், அண்ட் சீஃப் கமிஷன் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டி. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் மெம்பராக இருக்காங்க, பட் நாட் த பர்மனன்ட் மெம்பர்ஸ். தற்போதைய நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் விஜயபாரதி சாயினி. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. மெம்பர்ஸுடைய பதவி காலம்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஆர் ஏஜ் ஆஃப் 70 இயர்ஸ். ஓகே, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா சொல்லுங்கள், ஃபர்தர் வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.